हेलो फ्रेंड्स ऐ एम यासर इंडिया मुदल सुदंद्र पोर 1857 आना अदुक्कुम 100 वर्षத்துக்கு முன்னாடியே இந்தியாவுடைய சுதந்திர போர் நடத்தப்பட்டது அப்படி நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா அதுவும் நடத்தியவர் ஒரே ஒரு மனிதரா இருந்து அதை செஞ்சு காமிச்சாரு அப்படி நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா இவரே ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட 3 தடவைக்கு மேலாக தூக்குல போட்டாங்க அந்த காரணம் ஏன் உங்களுக்கு தெரியுமா இவருடைய அந்த கதையை ஒரு திரைப்படமாவே நம்ம எடுத்து வெளியிடணும் அப்படினு கமலஹாசன் முயற்சி செய்து அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் வெளி வராமலே இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர் இந்தியாவுல இருக்கக்கூடிய தமிழகத்தை பிறந்த ஒரு தமிழர் அப்படி நான் சொன்னா நீங்க அதை நம்புவீங்களா இந்த மாதிரியான காரணங்களும் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு அப்படிங்கற விஷயத்தை தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க 1700களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் ராம்நாடு அருகாமையில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் இவர் பிறக்கிறாரு இவருடைய பெயர் தான் மருதநாயகம் இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம் யூசுப் கான் கான் சாஹிப் இப்படின்னு பல முஸ்லீம் பெயர்களையும் இவர் தனக்கு தானே சூட்டிக்கிறாரு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ராம்நாட்டில் பிறந்திருந்தாலும் வளர வளர இந்த ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக தான் பல காரியங்களை செய்கிறார் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்களுக்கு ஆரம்ப காலத்தில் அடிமை சேவகம் தான் இந்த மருதநாயகம் அப்படிங்கிறவர் செய்கிறாரு பிற்காலத்தில் நம்ம ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடணும் நம்ம மண்ணை இந்த தமிழகத்தை ஆங்கிலேயர்களுடைய கரத்திலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்படுவதற்காக பல மக்கள் அனைவரையுமே ஒன்று திரட்டுறாரு எந்த அளவுக்குன்னா இவர் தன்னுடைய ஆட்சி பீடத்தை மதுரையில் அமைக்கிறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதுரை அப்படின்றது ஒரு இந்து மக்களுடைய கோவில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அனைவருமே இந்து மக்களாக இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஊரில் எல்லா இந்து மக்களுமே சேர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னாடி இந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முஸ்லீமை இவர் தான் எங்களுக்கு ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கரத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு மதத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இப்படி யாராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சேர்த்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன்னுடைய படையை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களை மிரள வைக்கிறாரு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் பல ஆங்கில கட்டுரைகளில் நம்ம படிக்க முடியும் அந்த வரலாற்று புத்தகங்களில் ஆங்கிலேயர்கள் எல்லாருமே இந்த மருதநாயகம் மட்டும் இல்லைன்னா இந்தியாவை எப்பயோ நம்ம மொத்தமாக கைப்பற்றிருக்கலாம் இந்தியாவை பல இடத்துல கைப்பற்றிட்டாங்க டெல்லியை பிடிச்சிட்டாங்க ஜோத்பூரை பிடிச்சிட்டாங்க இப்படி பல இடங்களில் இந்தியாவை பிடிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆங்கிலேயர்களால் கால் பதிக்கவே முடியாமல் ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அதுக்கான காரணம் மருதநாயகம் இப்போ ஆனால் இந்த ஒரு வரலாறை நம்ம யாராவது பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போமா நம்ம சோஷியல் புக்ஸில் படிச்சிருப்போமா இல்லை இந்த பிஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரலாறை படிக்கிறாங்களே அவங்களுக்காவது இந்த வரலாறு சொல்லப்பட்டதா அப்படின்னு சொன்னால் யாருக்குமே சொல்லப்பட்டதே கிடையாது அப்படி இருக்கலாம் சரி அப்போ நீங்கள் கேட்கலாம் ஓ இப்படிலாம் யாருக்குமே சொல்லப்படலை யாருக்குமே தெரியாது எந்த புக்கிலையும் படிக்கலைன்னா உனக்கு எப்படி இந்த வரலாறு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல அதுக்கான காரணம் எல்லாருக்குமே கமலஹாசன் நல்லா தெரியும் யார் அவர் ஒரு சிறந்த நடிகர் ஒரு கலைஞர் அப்படின்னு நமக்கு பல வகையில் நடிகர் கமலஹாசனை தெரியும் அந்த கமலஹாசன் தான் இப்படி ஒரு வரலாறையே வெளிக்கொண்டு வர்றாரு இது எப்போ நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் என்ன செய்கிறாருன்னா பல வித்தியாசமான கதைகளில் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷர் இவர் என்ன செய்கிறாருன்னா இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடினவங்களோட ஒரு கதையை எடுக்கணும் யார் அதிகமாக போராடினாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அதிகமான தன்னுடைய படையை வச்சு ஆங்கிலேயர்களை மிரள வச்ச ஒரு மனுஷன் யார் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வரலாறு புத்தகங்களை படிக்கிறாரு பல புத்தகங்கள் படித்தாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா நான் பல புக்கை எடுத்து படித்தேன் ஆனால் நான் எந்த புக்கை படிக்கிறேனோ அந்த புக்கை எழுதின ஆசிரியர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்காரோ எந்த சாதியை சார்ந்தவராக இருக்கிறாரோ அவருடைய ஆட்களை தான் அவர் பெரிய ஆளாக காட்டுறாரு உதாரணத்துக்கு ஒரு இந்து ஆசிரியர் புத்தகத்தை எழுதுனா இந்துக்களில் தான் பெருசாக காட்டுறாரு இந்த மாதிரி யாருமே உண்மை தன்மையோடு இல்லை எல்லா புத்தகங்களுமே தன்னுடைய சாதியை முன்னிறுத்தி தன்னுடைய மதத்தை முன்னிறுத்தி தன்னுடைய இனத்தை முன்னிறுத்தி தான் புத்தகங்கள் எழுதியிருக்காங்களே தவிர உண்மைத்தன்மையே அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டது கிடையாது அப்படின்னு கமலஹாசனே தன்னுடைய வாயால் சொல்லிட்டு இருந்தாலும் உண்மையான கதையை எடுக்கணுமே அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இந்தியாவிலேருந்து அதாவது தமிழகத்திலேருந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு இங்கிலாந்து எதுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இளவரசி இருக்காங்களே அவன் அந்த பிரிட்டிஷ்காரங்க தானே ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி செஞ்சாங்க அப்போ நம்மளை ஆட்சி செஞ்சவங்க கிட்டேயே போய்
நீங்க இந்தியாவை ஆள்றதுக்கு உங்களுக்கு தடையா இருந்த மனுஷன் யாரு அப்படின்னு கேட்கறதுக்காக இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பிரிட்டன் இளவரசியை சந்திக்கிறாரு. அந்த செய்திகள் எல்லாமே நியூஸ்ல இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். அங்க அவங்க கிட்ட போய் அந்த ராணியை சந்திச்சு அவங்க கிட்ட கேட்கிறாரு, நீங்க இந்தியாவை ஆட்சி செய்யும் பொழுது உங்களுக்கு தடையா இருந்தது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க கிட்ட அந்த ரெக்கார்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம், அந்த புக்கை எடுத்து அதுல ஒரு பெரிய பட்டியலில் கொடுக்குறாங்க. அந்த பட்டியலில் அவங்க போட்ட முதல் பெயர் மருதநாயகம் என்கிற யூசுப் கான். இவர் தான் இந்தியாவில் எங்களுக்கு பெரிய குடச்சலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதையை அன்னைக்கு தான் முதல் முதல் அந்த பிரிட்டன் இளவரசி கமலஹாசன் கிட்ட அந்த புத்தகத்தை அவருடைய வரலாற்றை கொடுக்குறாங்க. அதை கொண்டுட்டு வந்து இங்கே படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங் அன்னைக்கு பிரிட்டனில் இருக்கக்கூடிய அந்த இளவரசியவே கமலஹாசன் தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறாரு. இப்போதான் இப்படி எதனால் இவர் இங்கிருந்து அங்கே போய் அந்த ஒரு ராணியை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு எல்லார் மத்தியிலையும் மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு கதையவே கமலஹாசன் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் படம் எடுக்க பார்த்தேன், ஆனால் எந்த இடத்துலையுமே உண்மை இல்லை, அதனால் நான் அந்த ராணியவே கேட்டேன், அவங்க இந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்தாங்க, இவர் தான் எங்களுக்கு ரொம்ப எதிராக நின்றார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களையே முதல் நாள் படப்பிடிப்புக்கு ஒரு விருந்தாளியாக ஒரு கெஸ்ட்டாக நான் கூப்பிட்டேன் அப்படின்னு கமலஹாசனே சொல்லக்கூடிய வீடியோக்கள் இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் தேடி பார்க்கலாம். அப்படிப்பட்ட மருதநாயகம் பல நேரங்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினாலும் இவருடைய மரணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம். எதுக்காக இவர் மூணு தடவை தூக்கில் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கலாம். என்ன காரணமாக பல நேரங்களில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர் போரிட்டாலும் எந்த ஆங்கிலேயர்களாலுமே மருதநாயகத்தை தொடுறதுக்கே ரொம்ப யோசித்தாங்க. மதுரைக்குள்ளே வந்து மருதநாயகத்தை தொடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மியை அன்னைக்கே அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினால மருதநாயகம் கூட இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் சில நபர்களை கூப்பிட்டு அவங்க மூலியமாக ஒரு துரோகத்தை இழைச்சி மருதநாயகத்தை கைது செய்கிறாங்க. எப்படி அப்படின்னா மருதநாயகம் அந்த தன்னுடைய அந்த மதுரையில் தான் இன்றைக்கும் அந்த கோட்டை இருக்குது. அதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அந்த கோட்டைக்குள்ளே மருதநாயகம் அந்த தொழுகை அறைக்குள்ளே போய் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவர் கூட இருக்கக்கூடிய சில பாதுகாப்பு நபர்களை ஆங்கிலேயர்கள் விலைக்கு வாங்கி மருதநாயகம் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கைகளை முகங்களை கட்டி அவரை கைது செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக நம்ம நாட்டில் நம்ம மன்னரே இல்லை அப்படிங்கிறது கூட மதுரை மக்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு யாருக்குமே தெரியாமல் மருதநாயகத்தை கைது செஞ்சு ஆங்கிலேயர்கள் தங்களுடைய இடத்திற்கு அழைச்சிட்டு செல்கிறாங்க. அழைச்சிட்டு போய் மதுரநாயகத்தை விட்டுறக்கூடாது, மருதநாயகத்தை விட்டு அவர் நம்மளுக்கு எதிராக திருப்பி போராடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கில் போட முடிவு செய்கிறாங்க. ஒரு மாமரத்தில் தூக்கிலையும் போடுறாங்க. தூக்கில் போடப்பட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தூக்கு கயிறிலேருந்து மருதநாயகத்தை இறக்குறாங்க. கயிறை இறக்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மருதநாயகம் அந்த நொடி வரைக்கும் மரணத்தை தழுவவே கிடையாது. திருப்பி மரணிக்கலையே, இறந்து போலையே மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூக்கில் கட்டி திருப்பி தொங்க விடுறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லக்கூடிய அளவுக்கு கயிறில் தொங்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி 2 வாட்டி 3 வாட்டி தூக்கில் போட்டதுக்கு அப்புறம் தான் மருதநாயகத்துடைய உயிரே பிரியுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தா வரலாற்றில் சொல்லப்படுது, மருதநாயகம் இந்த மூச்சு பயிற்சியில் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருந்த காரணத்தினால அவர் தம் கட்டி மூச்சையை பிடிச்சிக்கிட்டு இருந்தார் தூக்கில் போடும் பொழுது, அதனால தான் அவர் இறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. 3 வாட்டி தூக்கில் போட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டதுக்கு பிறகும் அவரை மதுரை மண்ணிலேயே அடக்கமும் செஞ்சிடுறாங்க. அடக்கம் செஞ்ச அன்னைக்கு நைட்டு அந்த ஆங்கிலேயர்களுக்காக இருக்கட்டும் அல்லது இவரை காட்டி கொடுத்தவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே மருதநாயகம் திருப்பி எந்திரிச்சு வர மாதிரி ஒரு கனவு வருது. இது எல்லாமே வரலாற்றில் இருக்கக்கூடிய செய்தி, எல்லாருக்குமே கனவு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு மருதநாயகம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு குடச்சலை கொடுத்துருக்கிறார். என்ன செஞ்சாலும் தடுத்து நிறுத்துறது, எதிர்த்து அடிக்கிறது, இப்படிவான காரியங்களை செஞ்சனால திருப்பி அவர் எந்திரிச்சு வர மாதிரி அவங்களுக்கு கனவு வருது. இவன் எந்திரிச்சு வந்தாலும் வருவான், ஏன்னா 3 வாட்டி தூக்கில் போட்டால் ஆள் சாவலை, அப்போ எந்திரிச்சு வந்தாலும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மருதநாயகத்தை புதைச்ச இடத்துலேருந்து அவருடைய உடம்பை வெளில எடுத்து தலையை தனியாக கையை தனியாக காலை தனியாக உடலை தனியாக இப்படி துண்டு துண்டாக வெட்டி கையை கொண்டுட்டு போய் ஒரு திருச்சியில் ஒரு இடத்துலையும் காலை கொண்டுட்டு போய் பனையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் தலையை கொண்டுட்டு போய் மதுரையிலையும் இப்படி பல இடங்களில் அவருடைய உடலை சிதைச்சு பல ஊர்களுக்கு அவருடைய உடலை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுரையில் அவருடைய மாளிகை இருக்குது. எவ்வளோ பெரிய மாளிகையில் வாழ்ந்திருக்கான் பாரு இவன், மாளிகை கூட இவனுடைய வரலாறு எதிர்காலத்தில் பேசிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவருடைய மாளிகையை அப்படியே
அந்த நேரத்திலே இடிச்சு தரைமட்டமாக்குறாங்க. ஒரு பெரிய மாளிகை இடிக்கப்பட்ட காரணத்தினால அந்த பகுதியிலே ஒரு பெரிய மணல் மேடு மாதிரி இருந்தனால இன்னைக்கு கூட மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் கான் சாஹிப் மேட்டு தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இன்னைக்கும் மதுரையில் இருக்குது. அவருடைய வீடு இடிக்கப்பட்ட அந்த காரணத்தினால இன்னைக்கும் அது ஒரு மேடு பகுதியாக இருக்கிறனால கான் சாஹிப் மேட்டு தெரு அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இன்னைக்கும் அவருடைய வீடு இடிக்கப்பட்ட கோலத்தில் இன்னைக்கும் இருக்குது. அவருடைய உடல் அங்கங்கே சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வரலாறை நமக்கு சொல்லாமலே இன்னைக்கு வரைக்கும் மறைச்சிருக்கிறத பார்க்குறோம். யார் யாரை பற்றியோ படிக்கிறோம், காந்தியை பற்றி படிக்கிறோம், நேருவை பற்றி படிக்கிறோம், இப்படி எத்தனையோ பல நபர்களை பற்றி படிச்சிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மருதநாயகத்தினுடைய வரலாறை இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சொல்லித்தரப்பட்டதும் இல்லை, நம்ம படித்ததும் இல்லை. காரணம், இவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு, இவருடைய வரலாறு வெளில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பல்வேறு சதிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி முஸ்லீம், கிறிஸ்துவன், இந்து இப்படி சொல்லிட்டு பல மொழிகள்லேயும் பல ஜாதிகள் பிரச்சனைகளும் பல இன பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்கல. இப்படிப்பட்ட மக்களிடத்தில் முன்பு ஒரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார், ஒரு முஸ்லீம் மன்னர் இருந்தார், அவரை இந்து மக்களை எல்லாம் சேர்ந்து தான் தூக்கி விட்டாங்க, அவர் சரியான முறையில் ஆட்சி செய்தார், இப்படி ஒரு வரலாறு நம்மலாம் படித்தா நமக்குள்ளே இந்த மொழி பிரச்சனை மத பிரச்சனைலாம் வருமா அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வராமலே போயிடும். ஆனால் இவங்க இப்படி ஒற்றுமை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் ஆட்சியாளர்கள் நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க. அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக, மதுரை மக்களுக்காக அவர் பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நின்றுருக்காரு. இவர் மரணித்ததுக்கப்புறம் அவருடைய மகன் கூட பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்களை எதிர்த்து தன்னுடைய போர் வீரர்களை அழைச்சிட்டு போனார் அப்படின்னு இவருடைய வரலாறு முடியுது. அப்போ இப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் அதிகமாக உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிருங்க. இந்த மாதிரியான வரலாற்று விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் யாரை பற்றின விஷயத்தை பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம்.